காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு முரணாக நடந்துருச்சுன்னா கோவம் வந்துடும். வீட்டில் அலுவலகத்தில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம தான் மேலதிகாரியாக இருந்தால் சுறுசுறுன்னு வரும். அதுக்கப்புறம் போகிற பாதையில் யாராவது ஒருத்தர் வண்டியில் குறுக்க வந்தால் கோபமாக வரும். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே நம்ம நினச்ச விஷயம் நடக்கலைன்னா பயங்கர கோபம் வரும். எல்லா இடத்துலையும் நமக்கு மேலோங்கி நிற்கிற அப்படி கொதிநிலையில் இருக்கிற ஒரு குணம் பேர் கோபம். இந்த கோபத்தை என்ன தான் பண்ணி தொலைகிறது? கோபமே படக்கூடாதா? யார் சொன்னால் நல்லா கோபப்படலாம், உண்மையாகவே நல்லா கோபப்படலாம். எப்படி படணுங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கோபம் படக்கூடாதுன்னா கோபத்தை அடக்குவதுங்கிறது ஒரு உடம்புக்கு வந்துடும், ஏதாவது வியாதி வந்துடும். மனசுலேயே கோபத்தை அடக்கி 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 அப்படியே டென்ஷன்லேயே தெரிவாங்க, பிபி கன்ஃபார்ம். ஆனால் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு நம்ம கற்றுக்குவோம். கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு யுஏஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யுஏஇனா யுனைட்ஸ், ஞாபகம் இருக்கா? அந்த நாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த நாடை போல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்த வார்த்தைக்கு வேற ஒரு விளக்கம் இருக்குது, என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட், அவேர் அண்ட் எடிட். அண்டர்ஸ்டாண்ட், அவேர், எடிட். இதை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளுதல், விழிப்புணர்வோடு இருத்தல், தணிக்கை செய்தல். புவித அப்படின்னு யோசிச்சுக்கலாமா? புவித, புரிந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், தணிக்கை செய்யுங்கள். என்ன செய்கிறது? ரொம்ப கோவம் வருது, நல்லா வரட்டும். அப்போ நம்முடைய அப்படியே அட்ரினல் சுரக்கும், அப்படியே டென்ஷன் ஆகும். இந்த டென்ஷன் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு கோபமே எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பயத்தினால வருது அப்படிங்கிறாங்க வல்லுநர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, பயத்தினால வருது. எதிரில் இப்படி நடந்துருங்கிற பயத்தில் கோபம் வருது. நம்ம கோபங்கிறது ஒரு வீரம் கிடையாது, கோபங்கிறது பயம். இந்த பயம் எதுக்காகனா, ஒரு காலகட்டத்தில் விலங்குகள் நம்மளை துரத்தும் போது ஆகா இறந்துருவோங்கிற பயத்தில் அட்ரினலின்னு ஒரு சுரப்பிலேருந்து சுரக்கும். அது சுரந்த உடனே என்ன செஞ்சிருதுன்னா, அது உடம்பு ஃபுல்லாக பரவிடும். இன்னொரு விலங்கு நம்மளை கடிக்கும் போது அதற்கு நம்முடைய உடம்புலேருந்து கொஞ்சம் விஷம் போகும். அப்போ அட்ரினல் என்னென்ன? கிட்டத்தட்ட விஷம் மாதிரி தான். இது சுரப்பதால் உங்களுக்கு ஒரு பம்பிங் கிடைக்குது, உடம்புல அப்படியே பெரிய படபடப்பு கிடைக்குது. இன்றைக்கி நம்மளை எந்த விலங்கும் துரத்த போகிறதில்ல. ஆனால் அந்த கோபம் வந்த உடனே இந்த பயத்துக்கான அட்ரினலின் சுரக்குந்துடும். நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் யாரோடைய சண்டை வந்துருச்சு, கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அடித்தடியாக போகுது தெரியும் போது கைகள்லாம் நடுக்கும். அதுக்கு என்ன காரணம்? அட்ரினலின் சுரந்துருச்சு. இது எந்த விலங்கு சாப்பிட போகிறதில்ல, விஷம் சப்சைட் ஆகாது, உடம்புலே தான் திரும்ப இருக்கும். அப்போ கோபம் விஷத்துக்கு சமம். அதனால தான் வள்ளுவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கோபம் வந்தால் அது யார் சார்ந்திருக்கோ அவங்கள கொன்னுரும். அதுனா என்ன அர்த்தம்னா, அது விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இது சயின்டிஃபிக்கு, மன ரீதியாக பார்ப்போமே. இந்த யுஏஇ என்ன பண்ணுறது? கோபம் வருது, சந்தோஷம் வரட்டும், பிரச்சனையே கிடையாது. எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ரொம்ப பதட்டத்தோடு வெளிப்படுத்தினா கண்டிப்பாக நஷ்டம் நமக்கு தான். ஒன்று பண நஷ்டம், இல்லைன்னா மனசு நஷ்டம். மனசுனா யார்? எதிராளி இருக்கிற மனுஷனாக இழந்துருவோம். கோபத்தோட மிகப்பெரிய மோசமான விஷயமே, நம்ம சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக வார்த்தைகளில் வந்து விழுந்துடும், இல்லை கை கலப்பில் வந்து முடியும், இந்த மாதிரி நடந்துடும். கோபப்படுறவங்க கண்டிப்பாக நஷ்டத்தோடு தான் உட்காருவாங்கிறது தான் விதி. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் ரொம்ப மேனேஜர் வந்து பயங்கர டென்ஷன் பார்ட்டி. ஆஃபீஸுக்கு வேகமாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவருக்கே டிராஃபிக்கில் ஏற்கனவே ஒருத்தன் வந்து லேசாக இடிக்க வந்துட்டான்ற கோபத்தில் அவனோட சண்டை போட்டு இறங்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஆஃபீஸ் வந்து கதவை திறக்கிறாரு, உள்ளே வந்துருக்கு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் காரிடாரில் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்கிறாரு, யார் நீ அப்படிங்கிறார். சார் பேசாத அப்படிங்கிறாரு. நானே லேட்டாக வந்துட்டு எல்லாரும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க, நீ மட்டும் ஏன் வேலை பார்க்காம நிற்கிறாங்க அப்படின்றாரு. சார் அது வந்து பேசாதனே, என்கிட்ட சால் ஜாப்லாம் சொல்லாத, ரீசன்லாம் எனக்கு பிடிக்காது, இப்போ என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் கூப்பிட்றாரு. உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறாரு அந்த பையனை. அந்த பையன் சார் அப்படிங்கிறான், ஏ சொல்லு சம்பளம் என்ன சார்? 15,000 ரூபாய் சார். அப்படியா? 3 மாதம் சம்பளத்தை இப்பயே வாங்கிக்கோ, கெட் அவுட். 5,000 ரூபாய் ஏன் சைட் போனஸ், 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ட்டார். அந்த பையனை பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான். இவர் ரூமில் போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு இந்த மாதிரி தான், இந்த இன்றைக்கி ஒரு இந்த ஒருத்தனை வேலையை விட்டு அனுப்பிச்சுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னாரு. அக்கௌண்ட்டன் வந்தார், சார் இந்த 50,000 ரூபாய் அந்த கொரியர் கொடுக்க வந்த பையனுக்கு கொடுத்தீங்களா சார்? எதுக்கு சார் அப்படின்னார். ஏன்னா இவர் கோபத்தில் அவன் என்ன பேச வந்தான்னு கூட கேட்காம கொரியர் கொடுக்க வந்த பையனுக்கு பணத்தை கொடுத்துட்ருக்காரு. இதுதான் கோபத்தோடு எந்திரிச்சா நஷ்டத்தோடு அமர்றது. அப்போ கோபத்தோடு எந்திரிக்கிறது நமக்கு நல்லதா அப்படின்னா தப்பு தான். இதுக்கு தான் நான் யுஏஇ சொன்னேன், அண்டர்ஸ்டாண்ட், அவேர், எடிட். அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு முதல்ல நினைக்கலாம்.
அப்புறம் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதுக்கு ஒரு தணிக்கையாளரை போடலாம், ஒரு எடிட்டரை போடலாம். கோவம் வந்துருச்சுன்னு விழிப்புணர்வு வந்த உடனே என்ன செஞ்சிடணும், ஆஹா கோவம் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடணும். விழிப்புணர்வுன்னு என்னென்னா, கோவம் பாதியில் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போதே ஆமாம் கோவத்தோடு இருக்கும், கோவத்தோடு இருக்குங்கிற விழிப்புணர்வு இருக்கணும். அடுத்ததாக என்ன வார்த்தை பேசணும்னு முடிவெடுக்கணும். இது மூன்றும் இருந்தால் கண்டிப்பாக கோபத்திலிருந்து வெளிவந்து விடலாம். சரியான நேரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு தப்பான வார்த்தை சொல்லித்தரேன், அறிவில்லை அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டதை விட ஏண்டா அறிவே இல்லையா அப்படின்னு திட்டினீங்கன்னா அவன் ஆமாம் சார் அப்படின்றான். அப்போ என்ன சொல்லணுமோ அதை கொஞ்சம் நிதானமாக தவறான வார்த்தைகள் இல்லாமல் அவர்களுக்கு புரியும்படி சொல்லும் பொழுது இந்த கோபம் கூட அழகான குணமாக வெளிப்படும். கோபப்படுவதாக இருந்தால் யூஏஇயை இங்கே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட், அவர், எடிட், புரிந்து கொள்ளுதல், விழிப்புணர்வு மற்றும் தணிக்கை. இதை செய்து கோபத்தோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி.